விஜய் ஆண்டனி அவர் ஒண்ணும் பார்க்க யங்க இருக்காரு, ஆனா விஜய் ஆண்டனி ஆண்ட்ரூ நாங்க எல்லாரும் காலேஜ் கிளாஸ்மேட்ஸ். சோ அதனால வி கோ லாங் டைம் பேக் லாயலா. அவங்க ரெண்டு பேரும் பாக்கிறதுக்கு நிஜமாலே யங்க இருக்காங்க கொஞ்சம். ஸோ காலேஜ்லேருந்தே விஜய் ஆண்டனி வந்து காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸுக்கெலாம் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணார். தட் வாஸ் அ சர்ப்ரைஸ். எனக்கு இன்னும் அந்த சாங் ஞாபகம் இருக்கு. ஸோ அப்போவே தெரியும் விஜய் ஆண்டனி வாஸ் ஹெட்டட் டு பிக் திங்ஸ் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே அட்வர்டைசிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் ஆண்டனியோட இன்னொரு ஒரு சைடு, ஹீ இஸ் ஆக்சுவலி அ வெரி ப்ரொஃபிஷன் சவுண்ட் இன்ஜினியர் ஆல்சோ. அந்த ஒரு சைடில் அவர் ஆக்சுவலி அந்த டைப்ல இருந்த பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் கோ டு மேன் வந்து விஜய் ஆண்டனியாக தான் இருந்தார். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நடிப்புக்கு வந்து தென் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி விஜய் ஆண்டனி வந்து சினிமாவில் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸையும் வந்து டச் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து வி வாண்ட் டு சி விஜய் ஆண்டனிஸ் ஆக்டிங் பவர்ஸ். அது இந்த படத்தில் வந்த மாதிரி தான் எனக்கும் ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. அந்த இன்டென்சிட்டி ரொம்பவே அழகாக இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண்ட்ரூ. சீரியஸ்லி ஆண்ட்ரூவோட ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரூ வந்துட்டு அதே மாதிரி இப்போ நாங்கள்லாம் ஏதோ அங்கங்கே ஒரு அட்வர்டைசிங் போனோம், அப்புறம் இது போய் படிக்கலாம்னு போனோம், அந்த மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ் எல்லாம் அப்படி இப்படி செதஞ்சு தான் அதுக்கப்புறம் தான் வந்து ஃபிலிமுக்கு வந்தோம். ஆண்ட்ரூ வந்து கரெக்டாக ஃபோக்கஸ்டாக வந்துட்டு ஆக்சுவலி காலேஜ்லேயே எஸ்ஜே சூர்யாவோட ஒர்க் பண்ணி, ஸோ ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக அண்ட் இன்னும் நிறைய பல இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும் அவருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாலும் அந்த ட்ரெய்லர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்னீக் பீக் பார்த்து நாங்கள் பயங்கரமாக அசந்து போயிட்டோம். ஷார்ட்ஸ் மேக்கிங் எல்லாமே பார்த்து ஸோ வி ஆர் வெரி ப்ரௌட். ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாம் எங்கள் கிளாஸ் பசங்கள்லாம் சூப்பராக பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்ட்ரூவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லீலை, வி திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொமான்டிக் காமெடிஸ் மேட் இன் தமிழ். அந்த டைத்தில் ரிலீஸ் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் தாண்டி தென் யூடியூப்பில் வந்து அது ஒரு பெரிய கல்ட் ஹிட்லாம் இல்லை, பெரிய ஹிட்டாகவே ஆச்சு. தட் வாஸ் அ ஃபிலிம் விச் லாட் ஆஃப் பீப்புள் மிஸ். ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் ப்ளீஸ் கோ அண்ட் சீ பேக் தட் ஃபிலிம் ஆன் யூடியூப். இட்ஸ் கால் லீலை, ஆண்ட்ரூவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதில் வந்து ஒரு டெண்டர்னஸ், ஒரு பியூட்டி அண்ட் இமோஷன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் கொலைகாரன் பார்க்கும்போது அந்த ஆண்ட்ரூவா இந்த ஆண்ட்ரூ அப்படின்னு டவுட் வரும். But Andrew is multi-skilled that way. I'm really happy Arjun sir accepted to do the film. When Andrew told us the story, அவரோட மைண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இம்ப்ரிண்ட் ஆன ஆக்டர் வந்து அர்ஜுன் சார் ஃபார் டூயிங் தட் கேரக்டர். அண்ட் அது எங்ககிட்ட சொன்னபோது வி தாட் லைக் வாவ், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் காஸ்டிங் அப்படின்னு. அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது அது தெரியுது. ஸோ வி ஆர் வெயிட்டிங் டு சீ திஸ் ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் அர்ஜுன் சார் அண்ட் விஜய் ஆண்டனி. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம், தனஞ்சயன் சார் ப்ரொடியூசர். அவர் ரிலீஸ் பண்ண பர்ஃபெக்ட்டா ப்ரமோஷன்ஸ் எல்லாம் ஒழுங்கா கொண்டு போய் சேர்ப்பாரு. தட் இஸ் ஆல்சோ, ஏன்னா படம் எடுத்துடலாம், அது கொண்டு போய் ஆடியன்ஸ் சேர்க்கறது கஷ்டம். ஸோ தட் ஹீஸ் அ மேன் ஃபார் இட். தேங்க்யூ.